வெல்கம். லெட்ஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்விட்சிங் டெக்னாலஜிஸ் இன் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். இப்போ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அப்படின்றது ஒரு ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இடையில நம்ம கனெக்ஷன் கொடுத்து நம்ம டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கோ சென்ட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறது தான். நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், டேட்டாவை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். ஸோ அதில் ஸ்விட்சிங் டெக்னாலஜிஸ் அப்படின்றது என்னதுன்னா, நம்ம அப்படி ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இடையில கம்யூனிகேஷன் பண்ணும்போது நிறையா பாத்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அந்த சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் அதில் எந்த பாத் வழியாக நம்ம இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணலாம் அப்படின்றத செலக்ட் பண்ணுறது தான் ஸ்விட்சிங் டெக்னாலஜிஸ். இப்போ நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம போகிறோம், போகிறதுக்கு வந்து நம்ம நிறைய ரூட் வந்து இருக்கும். இந்த ரூட் வழியாக போகலாம், அந்த ரூட் வழியாக போகலாம். ஸோ அப்போது நம்ம டிசைட் பண்ணுறோம்ல, இல்லை இந்த ரூட் வழியாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த ரூட் வழியாக போனால் சீக்கிரமாக போயிடலாம், டிராஃபிக் எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்விட்சிங் டெக்னாலஜிஸ். ஓகே, மல்டிப்பிள் பாத்ஸ் ஃப்ரம் சென்டர் அண்ட் ரிசீவர், நிறைய பாத்ஸ் இருக்கும். அதில் ஸ்விட்சிங் டெக்னாலஜிஸ் என்ன பண்ணுன்னா, டிசைட் பெஸ்ட் ரூட் டிசைட் பண்ணுறது தான் ஸ்விட்சிங் டெக்னாலஜியோட டியூட்டி. மோஸ்ட்லி வந்து 1-to-1 கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்விட்சிங் டெக்னாலஜிஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னா, சர்க்கியூட் ஸ்விட்சிங், மெசேஜ் ஸ்விட்சிங் அண்ட் பேக்கெட் ஸ்விட்சிங். அண்ட் பேக்கெட் ஸ்விட்சிங்கை பொறுத்த வரைக்கும் டேட்டாகிராம் அண்ட் விர்ச்சுவல் ஸ்விட்சிங் வந்து இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஒரு ஸ்விட்சிங்காக பார்ப்போம். சர்க்கியூட் ஸ்விட்சிங், இது என்ன பண்ணுன்னா, டெடிக்கேட்டட் பாத்ஸ் இஸ் எஸ்டப்ளிஷ்ட், அதாவது ஃபஸ்ட்டே இந்த பாத் வழியாக தான் நான் போக போகிறேன் அப்படின்னு அந்த பாத்தை வந்து இது வந்து ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணி வச்சுக்கோம் நம்ம டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம இப்போ நம்மளோட லைஃப்பில் வந்து இப்போ நான் அந்த ஊருக்கு போக போகிறேன்னா, நான் இந்த வழியாக தான் போக போகிறேன், இந்த ஊருக்கு போய் இந்த ஊருக்கு போய், ஸோ லாஸ்ட்டாக நான் என்னோடய டெஸ்டினேஷனை ரீச் பண்ண போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டிலருந்தே கிளம்புவோம். அதுதான் வந்து இந்த சர்க்கியூட் ஸ்விட்சிங். ஓகே, டேட்டா டிரான்ஸ்மிஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ரிசீவர், இட் இஸ் கால்ட் சர்க்கியூட் ஸ்விட்சிங். ஸோ டெடிக்கேட்டட் பாத் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். இப்போ இது வந்து இதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன் பாத், இது சென்டர், இங்கேருந்து சென்ட் பண்ணி இங்கே ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் எத்தனை பாத்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ 1, 3, 4, 6 இப்படி போகலாம், அப்படி இல்லைன்னா 1, 2, 4, 6 போகலாம், 1, 3, 5, 6 போகலாம். ஸோ இப்படியெல்லாம் போகிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு பாத் வந்து டெடிக்கேட்டட் பாத்தாக சூஸ் பண்ண போகிறோம், அதுதான் சர்க்கியூட் ஸ்விட்சிங். இது எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த சென்டர், இந்த சென்டர் இருக்கிறாங்கள, இந்த சென்டர் வந்து ரிசீவருக்கு ஒரு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க. என்னென்னா, நான் வந்து உங்ககிட்ட நான் சம் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுற போகிறேன், உங்கள் கூட கம்யூனிகேஷன் நான் வச்சுக்க போகிறேன், அப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க, நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்குற மாதிரி. அப்போ அந்த பி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டெடிக்கேட்டட் பாத்தை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க, இந்த பாத் வழியாக நீங்கள் வரலாம் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இவங்க அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க, யாருக்கு, ஏக்கு. ஸோ அக்னாலஜ்மெண்ட் இந்த ஏக்கு வந்த உடனே தான் இந்த டெடிக்கேட்டட் பாத் வழியாக இந்த இன்ஃபர்மேஷனை ஏ வந்து பிக்கு பாஸ் பண்ணுவாங்க. இதுதான் இதோட ஒர்க்கிங். பாங்க, ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட் சிக்னல், யார் சென்டர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க, யார், பி வந்து ஏக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டெடிக்கேட்டட் பாத் வழியாக டிரான்ஸ்ஃபர் த டேட்டா. இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏ வந்து பிக்கு வந்து S1, S2, S4, S6 இதான் அவங்களோட பாத், இது வழியாக எனக்கு மெசேஜை பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னோடனே அந்த மூணு வே வழியாக இந்த மெசேஜை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து 3 பாசஸ் இருக்குது, 3 பேசிஸ் அது என்னெல்லாம், ஃபஸ்ட்டு சர்க்கியூட் எஸ்டப்ளிஷ். ஸோ இந்த சர்க்கியூட்டை ஃபஸ்ட்டு எஸ்டப்ளிஷ் பண்ணி விட்டுக்குவாங்க, அதுக்கப்புறம் மெசேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபர் டேட்டா, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சர்க்கியூட் டிஸ்கனெக்ட். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி விடுறோம், அடுத்து டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அடுத்து டிஸ்கனெக்ட் பண்ணி விடுறோம், அவ்வளோதான். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது மெசேஜ் ஸ்விட்சிங். மெசேஜ் ஸ்விட்சிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, த மெசேஜ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு அஸ் கம்ப்ளீட் யூனிட். இப்போது இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன், இப்போ இங்கே என்னாவது, ஏ டு பி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது S1, S2, S4, S6 வழியாக தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது S3 அண்ட் S5 இது ரெண்டுக்கும் நடுவில் எந்த வித டிரான்சாக்ஷனும் நடக்கலை. ஓகே, அப்போது இந்த மெசேஜ் வந்து இது வழியாக போகலை, இது ரெண்டு வந்து கேரி பண்ணலை. ஆனால் இந்த மெசேஜ் ஸ்விட்சிங்கில் என்ன நடக்கும்னா, இந்த என்டையர் நோடு ஒன்றையுமே கிராஸ் பண்ணி தான் இந்த மெசேஜ் போகணும், அதான் வந்து மெசேஜ் ஸ்விட்சிங். மெசேஜ் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு அஸ் கம்ப்ளீட் யூனிட், அந்த ரூட்டை தான்
இது ஃபாலோ பண்ணும். எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம்னா எல்லா ஊரையும் கிராஸ் பண்ணி தான் போகணும். இடையில ஏதாவது ஒரு ஊரை மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு தான் நம்ம போக போகிறோம், ஆனால் எல்லா ரூட்டுமே எனக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம ஜஸ்ட்டு வந்து டூர் மாதிரி போனால் எப்படி இங்கே போனோம் நெக்ஸ்ட் இங்கே போயிட்டு இங்கே போவோம் அப்படின்னு போவோம், அது மாதிரி எல்லாத்தையுமே விசிட் பண்ணிவிட்டு போகணுன்றது தான் மெசேஜ் ஸ்விட்சிங். ஸோ இதில் டெடிக்கேட்டட் பாத்ஸ் வந்து கிடையாது. இதில் என்ன பண்ணியிருப்போம்னா டெஸ்டினேஷன் அட்ரஸ் மட்டும் அந்த மெசேஜோடு நம்ம சென்ட் பண்ணிடுவோம், அது எல்லா பாத்தையும் கிராஸ் பண்ணிவிட்டு கடைசியாக டெஸ்டினேஷனில் போய் சேர்ந்துடும். ஸோ இது வந்து டைனமிக் ரூட்டிங். டைனமிக் ஸ்டாட்டிங் அண்ட் டைனமிக்னா என்ன, ஸ்டாட்டிக் அப்படின்றது ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடும், டைனமிக் அப்படின்றது ரன் டைமில் ஃபிக்ஸ் பண்ணும், அதான் வந்து டைனமிக் ரூட்டிங். ஈச் அண்ட் எவ்ரி நோட் ஸ்டோர் த என்டையர் மெசேஜ் அண்ட் ஃபார்வர்ட் இட் டு நெக்ஸ்ட் நோடு. என்ன ஆகுனா இப்போ இது ஒரு ஒரு நோடு இருக்குன்னா ஃபஸ்ட் இந்த நோடு என்ன பண்ணும், இந்த மெசேஜை ஸ்டோர் பண்ணும், தென் இங்கே ஃபார்வர்ட் பண்ணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மெசேஜை ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்குவாங்க, நெக்ஸ்ட் நோடுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன நடக்கும்னா ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட், ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் இந்த டெக்னிக் தான் இங்கே நடக்கும். அதனால திஸ் டைப் ஆஃப் நெட்ஒர்க் இஸ் நோன் அஸ் ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் நெட்ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெசேஜ் ஸ்விட்சிங். பேக்கெட் ஸ்விட்சிங் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது. பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்றது என்ன நடக்கும்னா இந்த மெசேஜை சின்ன சின்ன குட்டி குட்டி பேக்கெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம், டிவைடட் இன்டு சிமிலர் பீசஸ். இதுதான் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மெசேஜை நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெசேஜ் வந்து இப்போ 4, 3, 2, 1 இருக்குன்னா இதை நம்ம 4 ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே 2 பாத் இருக்குது, 2 பேக்கெட்டை இது வழியாகவும் 2 பேக்கெட்டை இது வழியாகவும் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது 1, 2, 3 மூணுவே இருக்குது. ஸோ இப்போ 3 வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டோம், 2 இங்கே கொடுத்தோம், தென் இங்கே 4, 1 வரும் பார்த்தீங்களா. அந்த 1 2 வழி இந்த இங்கே வர்றதுக்கு 2 பாத் இருக்குது, 4 இந்த பாத்திலையும், 1 வந்து இந்த பாத்திலையும் கொடுக்கும். ஸோ இப்படி கடை எல்லாத்துலேயும் சுற்றி சுற்றி வந்து தனித்தனியாக சுற்றி சுற்றி வந்து அப்புறம் மறுபடியும் ஜாயின் ஆகி லாஸ்ட்டாக டெஸ்டினேஷனில் நம்மளுக்கு எல்லா மெசேஜும் ஒன்று போல் வந்துடும். அதுதான் வந்து இந்த பேக்கெட் ஸ்விட்சிங். பேக்கெட்னால் நம்ம கொடுக்குற மெசேஜை குட்டி குட்டி பேக்கெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், த மெசேஜ் ஸ்ப்ளிட் இன் டு ஸ்மாலர் பீஸ் இஸ் நோன் அஸ் பேக்கெட். ஓகே, ஸோ இந்த பேக்கெட் ஒரு ஒரு பேக்கெட்டுக்குமே ஒரு ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். எதுக்குன்னா அந்த பேக்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. எவ்ரி பேக்கெட் கண்டெயின் சம் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு ஒரு பேக்கெட்லேயுமே அட்ரஸ் கொடுத்துருப்போம், ஒரு ஒரு பேக்கெட்லேயுமே சம் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஆல் பேக்கெட்ஸ் ஆர் ரீஅசம்பிள் த ரிசீவிங். அப்போது இது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்ததுக்கப்புறமாட்டி இவங்க எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணிக்குவாங்க, லாஸ்ட்டாக ரீஅசம்பிளும் பண்ணுவாங்க. மேபி ஏதாவது ஒரு நோடு மிஸ்ஸிங் ஆகிருந்துச்சு அப்படின்னா எந்த நோடு மிஸ்ஸிங் ஆகிருக்கோ அந்த நோடை மட்டும், இந்த பேக்கெட் மட்டும் எனக்கு வரலை அப்படின்னு இவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த பேக்கெட்டை மட்டும் இவங்க ரீசெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் இதோட அட்வான்டேஜஸ். நம்ம மற்ற இதுலலாம் எனக்கு மெசேஜ் வரலை அப்படின்னு மட்டும் கொடுப்பாங்க. ஸோ ஹோல் மெசேஜையும் நம்ம சென்டர் வந்து ரீசெண்ட் பண்ணணும். இங்கே அப்படி கிடையாது, எந்த பேக்கெட் வரலையோ அதை மட்டும் நம்ம ரீசெண்ட் பண்ண சொல்லுவோம், அதை மட்டும் நமக்கு ஏ வந்து ரீசெண்ட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து எல்லாமே ரிசீவ் ஆகிடுச்சு, நான் எல்லாமே கரெக்ட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் வந்து இந்த சென்டர் வந்து ரிசீவருக்கு கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த ரிசீவர் வந்து சரி இந்த சென்டர் வந்து ஓகே நம்மளோட எல்லா மெசேஜுமே யாருக்கு போய் சேரணுமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துச்சு அப்படின்னு இந்த கனெக்ஷனை எடுத்து விடுவாங்க. ஓகே, இதான் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங். ஸோ இப்போ நம்ம ஸ்விட்சிங்னா என்ன, 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்விட்சிங் பார்த்துருக்கோம். ஓகே, பேக்கெட் ஸ்விட்சிங், சர்க்கியூட் ஸ்விட்சிங் அண்ட் மெசேஜ் ஸ்விட்சிங். நமக்கு சர்க்கியூட் அப்படின்னு ஞாபகத்துக்கு வர்றது ஒரு டெடிக்கேட்டட் பாத் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிடுவோம். மெசேஜ் அப்படின்றது டெடிக்கேட்டட் பாத் சூஸ் பண்ண மாட்டோம், எல்லா நோடு வழியாகவும் ட்ராவல் ஆகணும், விசிட் பண்ணணும். பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்றது நம்மளோட மெசேஜை சின்ன சின்ன பேக்கெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஒரு ஒரு பேக்கெட்டையும் ஒரு ஒரு பாத்தில் சென்ட் பண்ணுவோம், அதை வந்து பேக்கெட் ஸ்விட்சிங். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.